விஜய் டிவி பிரபலம் தாடி பாலாஜியோட வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தாடி பாலாஜியோடைய மனைவி நித்யா வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டு அதை ரொம்பவே வைரலாக்கியிருக்காங்க. நாலு சிவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையை பொது மேடையில் கொண்டு வந்து ஊரே பார்க்கும்படி செஞ்சு எங்கள் குடும்பத்தை தலைகுனிய வச்சுட்டாங்க என்னோடய ஒய்ஃப் நித்யா அப்படின்னு பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு தாடி பாலாஜி. நேற்றுக்கு முந்தினம் பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜியோடைய ஒய்ஃப் நித்யா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரியான காட்சிகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை, அதாவது தாடி பாலாஜியோடைய குழந்தை போஷிகா, கண் கலங்கி அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் நித்யா பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்குள்ளே தாடி பாலாஜி நெருப்பை கொளுத்தி போட்டுட்டாரு, நாங்கள் கதவை சாத்திக்கிட்டு இருந்தோம், ஜன்னல் வழியாக டயரில் நெருப்பு வச்சு தூக்கி போட்டுட்டாரு, அதனால தான் இங்கே எல்லாம் ஒரே புகையாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பாதுகாப்பு தேடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் ரெக்கார்டும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நித்யா வந்து அந்த போஷிகா பொண்ணுக்கிட்டேயும் என்ன நடந்துச்சுன்றத சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணும் அழுந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு உள்ளே நெருப்பை கொளுத்தி போட்டுட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வெளியில் வந்த நித்யாவை தொடர்ந்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது கெட்ட வார்த்தையில் தாடி பாலாஜி திட்டுற மாதிரியான காட்சிகளும், அது மட்டும் இல்லாமல் நான் தான் இந்த வீட்டை கொளுத்துனேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தாடி பாலாஜி பேசுகிறதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ ஆதாரத்தை சென்னையில் உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க தாடி பாலாஜியுடைய மனைவி நித்யா. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நித்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் தாடி பாலாஜி தான் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அதை ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டு போலீஸாரும் நடிகர் தாடி பாலாஜி மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. ஆனால் இதை பற்றி தாடி பாலாஜி பேசும்பொழுது, நான் என் குழந்தைக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது மாதிரியான 1000 வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, அதாவது என் மனைவியோட 1000 வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் போட்டு காட்டினா நல்லா இருக்காது, என்னோடய குடும்ப பிரச்சனையை நான் வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே என்னோடய மனைவி மேலே புகார் கொடுத்ததுனால தான் என் மனைவி என்னை இது மாதிரிலாம் தூண்டி விட்டு இது மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என் மனைவி நித்யா செஞ்ச இந்த காரணத்தால் என்னால் இப்போ வெளியில் தலை கூட காட்ட முடியல, என் குழந்தையோட ஃபியூச்சரை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடந்த 1 வருஷமாகவே எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமாக விவாகரத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என் குழந்தைய நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் விவாகரத்துக்கு ஒத்துக்கல, இப்போ என்ன முடிவெடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் இந்த தடவை பிரச்சனை ரொம்பவே பெருசாக இருக்குது, இவங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டது எனக்கு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு, அப்படியே விவாகரத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் என் குழந்தை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு தாடி பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. தாடி பாலாஜியோட அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. நானும் போஷிக்காமல் இப்போ ரூமில் கதவு சாத்திட்டு உள்ளே படுத்துட்ருந்தோம். ஸோ நாங்கள் உள்ளே கதவு சாத்தி படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பக்கமாலேருந்து நெருப்பை எடுத்து போட்டு எரிய விட்டுருக்கான். ரூம் உள்ளே ஃபுல்லாக கதவுல ஃபுல்லாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது, குழந்தை கஷ்டப்பட்டுட்ருக்கான், இங்கே புகையெல்லாம் நான் இப்போ ஜன்னல் திறந்து விட்டுருக்கேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஸோ போலீஸ் வருவாங்க, அதுக்குள்ளே எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எதாவது ஆயிடுச்சுன்னா பாலாஜி தான் காரணம், அவனோட சைக்கோ புத்தி தான் காரணம், அவனும் நல்லாவே வாழ மாட்டான். போஷிகா டாடி என்ன பண்ணார் சொல்லு. என்ன பண்ணும் சொல்லு, இப்ப என்ன நடந்தது, இப்போ இங்க இருந்து பார்க்கும் போது என்ன நடந்தது? கால் தூக்க வெளியில இருந்து ஜன்னல் திறந்து வச்சிருந்த பெரிய ஏய் மனசு நான் சீக்கிரம் என்னை விட தேவையாக விளையாடிக்கலாம்
சீக்கிரம் வந்து போனால் ரெண்டு ஏசி வந்துட்டு நீ ஏசியாக வந்துட்டு உன்னை வந்து ஒருத்தர் போயிட்டே இருக்கலாம். எனக்கு நினச்சே இருக்காது, எனக்கு சம்பாதிக்கிறேன், ஏன் நான் அவளை கஷ்டப்படணும், நான் ஏன் ஒன்று எனக்கு வேறு போகிறாங்க, விவசாயத்தை கொடுக்கியா, நம்மகிட்ட பாக்கெட் கொடுக்கியா. அப்போ விவசாயம் நடத்துறதுக்காக தான் இந்த வீடு உங்கள் அப்பா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் புரியா என்ன பண்ண நான் கொடுத்தேன்